சரித்திரம் காலை மன்னா. அதிசயமான புத்தகம். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஏசாயா 34:16. இவ்வசனம் எவ்வளவாய் நம்மை அனல் மூட்டி எழுப்பக்கூடியதும் ஊக்குவிப்பதுமாயிருக்கிறது. வேத வாக்கியங்கள், தேவனுடைய வசனம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிற நமது வேத புத்தகமானது தேவனுடைய ஆவியினால், அதாவது பரிசுத்த ஆவி ஒன்றாக சேர்க்கப்பட்ட அல்லது தொகுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட திருத்துவ தேவன் தாமே இன்று நம் கரங்களில் உள்ள வேதாகமத்தின் ஆக்கியோனாயிருக்கிறார். மேற்கூறப்பட்டுள்ள வேத பகுதியில் கர்த்தருடைய புத்தகம் என்பதில் உள்ள கர்த்தர் என்பது எகோவாவை அல்லது பிதாவாகிய தேவனையும், அவருடைய வாய் என்பது கர்த்தராகிய இயேசுவையும், அவருடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றன. நமது கையில் நாம் வைத்திருக்கிற வேதாகமம் திருத்துவ தேவனிடமிருந்து வந்ததாயி இருக்கிறது என்பதையும், அது தன்னில் தானே நிறைவுள்ளதாய் பூரணமுள்ளதாய் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது நம் யாவரையும் எவ்வளவாய் ஊக்குவிப்பதாய் இருக்கிறது. சிலர் தள்ளுபடி ஆகமத்தை அதனுடன் சேர்க்க விரும்பினார்கள் என்பது எவ்வளவு துக்ககரமானது. வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் உள்ள எச்சரிப்பை கவனியுங்கள். ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதிசயமான திருத்துவ தேவன் தாமே தாம் நமக்கு அருளி செய்துள்ள இந்த அதிசயமான புத்தகத்தில் உள்ள அதிசயமான காரியங்களை கண்டுகொள்ள நமக்கு அனுதினமும் கிருபை அருள்வாராக. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பது நம் அன்றாட ஜபமாய் இருப்பதாக. ஆமேன்.